நாம கரைசல்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். இது என்னது? உப்பு. சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்ல அந்த சாதாரண உப்பு. இப்ப இந்த பீக்கர்ல நான் நீர் எடுத்திருக்கேன். இந்த உப்புல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த பீக்கர்ல இருக்க நீர்ல நான் கலக்க போறேன். பாருங்க, இப்ப இதுல எது கரையுது? உப்பு கரையுது. எது கரைக்குது? நீர் கரைக்குது. அப்ப உப்பும் நீரும் சேர்ந்து நமக்கு கிடைச்சிருக்க இதுதான் உப்பு கரைசல். எது கரைக்குது? நீர் கரைக்குது. இதுல உப்பு கரைசல்ல உப்பும் நீரும் சேர்ந்திருக்குது. இதுல உப்பு கொஞ்சமா தானே போட்டேன், நீர் எவ்வளவு எடுத்திருக்கோம்? நிறைய எடுத்திருக்கோம். அப்ப குறைஞ்ச அளவு நிறையும் கரையும் தன்மையும் உடைய பொருள் கரை பொருள். அதிக அளவு நிறையும் கரைக்கும் தன்மையும் உடைய பொருள் கரைப்பான். இந்த கரை பொருளும் கரைப்பானும் சேர்ந்த கலவை கரைசல். ஒரு கரைசல்ல கரை பொருள் கரைப்பான் ரெண்டு இருக்கு. கரைபொருள் கரைப்பான் ரெண்டு சேர்ந்து கரைசல். அப்ப இந்த மாதிரி பொருட்கள் ஒரே நிலைமையில கலந்த கலவை ஒருபடித்தான கலவை. என்ன கலவை? ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை. சரி, ஒருபடித்தான கலவைக்கு வேற ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? சர்க்கரை கரை பொருளா இருக்கு, நீர் கரைப்பான். கரெக்ட், கரைப்பானா இருக்குது. சர்க்கரையும் நீரும் சேர்ந்து நமக்கு சர்க்கரை கரைசல் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த சோதனை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு கரைசல் என்பது கரைபொருள் கரைப்பான்களால் ஒருபடித்தான கலவை ஆகும். இப்ப இந்த சோதனை மூலமா நம்ம கரைபொருள் கரைப்பான் கரைசல் ஒருபடித்தான கரைசல் இதெல்லாத்தையும்